த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆட்டோமொபைல் துறை சரிவை சந்தித்ததற்கு காரணம் ஓலா ஊபர் போன்ற சேவைகள் தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருப்பது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நாட்டில் பொருளாதாரம் வந்த நிலை நிலவி வந்துட்டு இருக்கு. இதனால பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் தான். ஜிஎஸ்டி வரி விதிப்புகளால இந்த தொழில்துறையோட வளர்ச்சி விகிதம்ங்கிறது ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்கு. குறிப்பா மாருதி, அசோக் லேலண்ட் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே தங்களோட உற்பத்தியை நிறுத்தியிருக்காங்க. இதனால 3 லட்சத்துக்கும் மேலானவர்கள் தங்களோட வேலையை இழந்திருக்காங்க. இந்த நிலையில ஆட்டோமொபைல் துறை சரிவை சந்திப்பதற்கு ஒரு புதிய காரணத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்டோமொபைல் துறை எல்லாமே சரிவை சந்திப்பதற்கு முக்கிய காரணமா இருக்கிறதே ஓலா ஊபர் போன்ற சேவைகள் தான். இதனால மக்கள் எல்லாருமே ஒரு 5 நிமிஷத்துல கார் புக் பண்ணி அவங்க நினைச்ச இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சேவை இருக்கும் போது அவங்களுக்கு சொந்த கார் வாங்க வேண்டிய ஒரு எண்ணம் எப்படி வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதான் பொருளாதார நிபுணர்களும் ஆதரிக்கிறாங்க. இதுக்கு அவங்களும் கருத்துக்கள் சொல்லிருக்காங்க. பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு புதிய கார் வாங்குறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 இல்லைன்னா 10 லட்சமாவது தேவைப்படும். அது மட்டும் இல்லாம ஒரு கார் வாங்கி அதுக்கு ஒரு டிரைவர் வச்சு அந்த காரை பராமரிச்சு அந்த காருக்கு தேவையான பெட்ரோல் மற்றும் டீசல் போன்ற எரிபொருள்களுக்கு செலவு செஞ்சு இவ்வளவு வேலையும் பண்ணி ஒரு காரை வந்து நம்ம வாங்கணுமா அப்படின்னு மக்கள் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாருமே ஓலா மற்றும் ஊபர் போன்ற சேவைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சேவைகள் மூலமா வீட்டு வாசல்லே வந்து கார் நிக்க போது உடனே வந்து ஏறி அவங்க நினைச்ச இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறப்ப யாராவது சொந்த கார் வாங்குறதுக்கு யோசிப்பாங்களா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஓலா ஊபர் கார் சேவை வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் தங்களோட சொந்த காரை கூட விற்பனை செஞ்சுட்டாங்க போன்ற காரணத்தெல்லாம் அவங்க சொல்லிட்டு வராங்க. குறிப்பா சொல்லணும்னா, இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் மற்றும் சென்ட்ரல் ரயில் நிலையத்துல இருந்து ஏர்போர்ட் போகணும்னா அவ்வளவு டிராபிக், அவ்வளவு சிக்னல், இது எல்லாத்தையும் கடந்து அவன் அந்த ஏர்போர்ட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுறான். இதனால கூட நிறைய பேர் சொந்த கார்கள் வாங்குறது இல்ல அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அவங்க சொந்த கார் வாங்குறதுக்கு பதிலா மெட்ரோ ரயில் யூஸ் பண்றாங்க. இதனால அவங்களோட நேரம் குறைக்கப்படுது. அவங்க 20 நிமிடத்துல அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தக்கூடிய ஒரு சேவை இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே சொந்த கார் வாங்க வேண்டிய எண்ணம் அவங்களுக்கு வரல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதே டிராபிக் பிரச்சனை இருக்கு, அதனால மக்கள் எல்லாருமே அவதிப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம் தானே இந்த மெட்ரோ ரயில் திட்டம். இப்போ அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்தி சொல்லிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. விவாகரத்து அதிகமாவதற்கு காரணம் மக்கள் எல்லாரும் திருமணம் செய்து கொள்வதுதான் போன்ற பல வாசகங்களை பதிவிட்டு ட்விட்டர் வாசிகள் சே இட் லைக் நிர்மலா தாய் போன்ற ஹேஷ்டேக்க ட்ரெண்டிங்ல வச்சு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து மக்கள் இணையதளத்தில் அனைத்து சுற்றுலா தலங்களோட புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பாக்குறதுனாலதான் இந்தியாவின் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதாகவும், ஸ்கைப் கால் வழியா அனைத்து சந்திப்பு கூட்டங்களும் நடக்கிறதுனாலதான் ஏர் இந்தியா வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறதாகவும், இந்த காலத்து இளைஞர்கள் மொபைல் போன்லயே அதிகமா வேலை பாக்குறதுனாலதான் நாட்டுல வேலை வாய்ப்பின்மை அதிகரிச்சிருக்கிறதாகவும், மக்கள் பெப்சி கோலா போன்ற மதுபானங்களை அருந்துவதால் தான் நிலத்தடி நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு போன்ற பல விஷயங்களை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோட கருத்துக்கு தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு இத்தனை நாள் கழித்து ஓலா ஊபர் சேவையை காரணம் காட்டுவதற்கான தேவை என்ன இருக்கும்னு தங்களோட கருத்துக்களை கேள்விகளாகவும் முன் வச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தரூஸ்ட நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.